Welcome back to ToreMoneyWo.com. நான் தான் உங்க மதா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் பிசினஸ் பிளான். இந்த சூப்பர் மார்க்கெட் பிசினஸ் பாத்தீங்கன்னா ஏ டு செட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் எக்ஸ்க்ளூசிவா இந்த வீடியோல உங்களுக்கு நான் ரெண்டு போனஸ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட், சூப்பர் மார்க்கெட் பிசினஸ் பிளான் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 lakhs இருந்து 50 lakhs வரைக்கும் தேவைப்படலாம். அந்த 30 lakhs இருந்து 50 lakhs உங்ககிட்ட இல்லைன்னா எப்படி நீங்க அதை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் போனஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. செகண்ட் விஷயம், இந்த சூப்பர் மார்க்கெட் பிசினஸ் பிளான் பத்தி எல்லாருமே வந்து பொத்தாமதுவா பேசிட்டு போனாலும் இதுல இருக்கக்கூடிய எல்லா நுணுக்கங்களை பத்தியும் அண்ட் இந்த பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தின எல்லா விஷயங்களையுமே உங்களுக்காக நான் வந்து டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்ல போறேன். வீடியோ கொஞ்சம் பெருசா இருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சூப்பர் மார்க்கெட் பிசினஸ் பிளான் வந்து இன்னைக்கு நிறைய பேர் சூஸ் பண்றதுக்கு ரீசன் கேட்டீங்கன்னா ஒரு நோ லாஸ் பிசினஸ் அப்படின்னு சொல்லலாம். நோ லாஸா? எப்படா பிசினஸ்ல நோ லாஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய டாக்டிக்ஸ் நீங்க தெரிஞ்சு பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த பிசினஸ்ல லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசினஸ் பிளான் வந்து நிறைய பேர் சூஸ் பண்றதுக்கு காரணம் இல்லைன்னா இந்த பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா விதமான பொருட்களுமே ஒரு கொடைக்கு கீழே இல்லைன்னா ஒரு இடத்துல கிடைக்கிறதுனால மக்கள் இந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் இல்ல இந்த ஹைப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிகமா விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதை தேடி மக்கள் வந்து வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இந்த சூப்பர் மார்க்கெட் பிசினஸ் பிளான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான மாடலா மாறுறதுக்கான ரீசனும் கூட. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சூப்பர் மார்க்கெட்டோட இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்றீங்கன்ற பட்சத்துல ஈஸியா ஒரு 2 to 3 years மூணுல இருந்து 4 இல்லைன்னா அதிகப்படியான சூப்பர் மார்க்கெட்ஸ நீங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றீங்க, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்றத பொறுத்து திறக்கலாம். அதோடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் இந்த வீடியோல நான் சொல்ல காத்துட்டு இருக்கேன். சோ வாங்க அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயில்டா பார்க்க ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு பிசினஸ் பிளான் எடுத்தாலுமே நம்ம அதுல இருக்கக்கூடிய மூணு விஷயங்களை அலசி ஆராய்வோம். ஃபர்ஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எதுலாம் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் குறைக்கணும், அப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம இப்ப பார்ப்போம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதோடைய பிளானிங். என்ன மாதிரி உங்க பிசினஸ் வந்து நீங்க பிளான் பண்ணணும், எப்படி நீங்க வந்து அதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரெண்டாவது பார்ப்போம். அண்ட் மூணாவது நம்ம முக்கியமா பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ். எந்த ஒரு பிசினஸ்மே நம்ம ஒரு காசை போடுறோம், அதுல நம்ம அவ்வளவு உழைக்கிறோம், அவ்வளவு விஷயங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணணும்ன்ற பட்சத்துல அதுக்கு ஏற்ற ரிட்டர்ன்ஸ் இருக்கணும். சோ எப்படி உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக்கலாம், எப்படி நீங்க ரிட்டர்ன்ஸ் அதிகமாக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். சூப்பர் மார்க்கெட் அப்படின்னாலே ரொம்ப பெரிய பிசினஸ் தான், ரொம்ப பெருசா இருக்கும், ஹியூஜா இருக்கும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கண்டிப்பா இதுக்கு வந்து ஹியூஜா தான் தேவைப்படும். இதுக்கு குறைஞ்சது ஒரு 30 lakh இல்லாம இந்த பிசினஸ் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு தேவையான இடம் ரொம்ப பெருசு, அதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு ஏத்தப்பல இதுக்கு வந்து அதிகமான பொருட்கள் தேவைப்படும், அதுல நீங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்க நான் இதைதான் வச்சே இதைதான் நான் வைக்கல அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஸோ எல்லா பொருட்களும் நீங்க வச்சாலும் அதுக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ குறைஞ்சது ஒரு 30 lakh மேல உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பிசினஸ்ல தேவைப்படும். அண்ட் இந்த அமௌண்ட் 30 lakh இல்ல 40 lakh கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெரிய அமௌண்டா தான் இருக்கும். அண்ட் இந்த 30-40 lakh உங்ககிட்ட இல்லைனாலும் நீங்க எப்படி அதை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோ நம்ம பேசியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் 40 lakh 50 lakh சொல்லியாச்சு. எது எதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கான ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா அட்வான்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து சொந்தமா ஒரு இடம் இல்லை, இல்லை நீங்க வந்து சொந்தமான ஒரு பில்டிங் இல்லை, நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்றது வந்து எனக்கு புரியுது. இல்லைன்னா அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெரிய செலவா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த அட்வான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஒரு இடத்த நம்ம பார்த்துட்டோம், அந்த இடத்துக்கு வந்து நம்ம அட்வான்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ அது வந்து குறைஞ்சது ஒரு 8 lakh 10 lakh வரைக்கும் உங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட்ல வந்து போயிடும். இல்ல நீங்க வந்து ஒரு ஊர் சைட்ல வச்சிருக்கீங்க, ஒரு சப் அர்பன்ல வந்து உங்களுடைய கடை நீங்க வைக்கிறீங்கன்ற பட்சத்துல ஒரு 4 lakh 8 lakh வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படலாம். ரெண்டாவது, ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்டா கன்சியூம் ஆக போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ஸ்டோருடைய செட்டப். இந்த ஸ்டோர் செட்டப் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து மளிகை கடை பிசினஸ் பிளான் நம்ம ஆல்ரெடி பேசிருப்போம், நீங்க அந்த வீடியோ பார்க்கணும் போய் பாத்துட்டு வாங்க. அதுல வந்து ஸ்டோர் செட்டப் நம்ம ரொம்ப பெருசா செலவு பண்ண வேணாம்னு சொல்லிருப்போம். பட் சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல இந்த ஹைப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்க ஸ்டோர் செட்டப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நஷ்டமாயிடாது, கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். அண்ட் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஸ்டோர் செட்டப்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆம்பியன்ஸை கிரியேட் பண்றதுக்கான இன்டீரியர்ஸ். இன்டீரியர்ஸ் வந்து நான் ஃபால் சீலிங் போடணும், அதுக்கு வந்து கலர் கலராக லைட்டிங் கொடுக்கணும் இப்படிங்கிறது கிடையாது. ஒரு நல்ல நீட்டான பெயிண்டிங், பியூர் ஒயிட், இல்லைன்னா வந்து நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு லைட்டான கலரை நீங்க வந்து சூஸ் பண்ணி அந்த ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து பெயிண்டிங் பண்ணலாம். இல்லைன்னா அதுல வந்து அழகா ஒரு ஃபிளவர்ஸ், இல்லைனா அந்த ஸ்டிக்கர்ஸ், இல்லை வால் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நீங்க விற்கிது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்து உங்க ஸ்டோர்ல வந்து நீங்க கொடுக்கும்போது நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க வந்து இன்டீரியர்ஸ்ல செலவு பண்ணி ஆகணும். அண்ட் ரெண்டாவது, நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரேக்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய இதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேக்ல இன்வெஸ்ட் பண்றதுல நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணுமா, இதுல நான் இன்வெஸ்ட் பண்றது வந்து எனக்கு வந்து லாஸ் ஆயிடாது,
கூடாதா இப்படி எல்லாம் சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. சூப்பர் மார்க்கெட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்ற பட்சத்துல நீங்க வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க. சோ அந்த ரிஸ்க்ல வந்து இந்த வந்து அவ்வளவு பெரிய ரிஸ்க் இல்ல, இந்த ரேக் இன்வெஸ்ட் பண்றது அவ்வளவு பெரிய ரிஸ்க் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இதுக்கு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 1 லட்ச ரூபாய் இல்ல நீங்க 1000 ஸ்கொயர் ஃபீட்ல கடைபிடிக்கிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1 லட்ச ரூபாயில இருந்து ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு நீங்க ரேக்ல ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது என்னைக்குமே வந்து ஒரு மதிப்பான ஒரு பொருள் தான், இந்த பொருளுக்கு வந்து என்னைக்குமே மதிப்பு குறைஞ்சிட போறது இல்ல. சோ ரேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க வந்து நல்லபடியா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ரேக் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்றதுல நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுலயும் கொஞ்சம் மணி அதிகமா நீங்க இன்வெஸ்ட் பண்ண அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சோ உங்க சூப்பர் மார்க்கெட் என்ன மாதிரியான ஒரு டிசைன்ல இருக்கு, நீங்க அதுக்கு என்ன மாதிரியான கான்செப்ட் நீங்க யோசிக்கிறீங்களா, அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட ரேக்ஸ் வந்து டிசைன் பண்ணிருக்கோம். நிறைய ரேக்ஸ் கிளாஸ்ல வருது, நிறைய ரேக்ஸ் ஸ்டீல்ல வருது, நிறைய ரேக்ஸ் கிராஸ் ரேக்ஸா வருது. அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேக்ஸ் இருக்கு. ஸோ உங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு எது செட் ஆகும், எந்த இடத்துல எந்த மாதிரியான ரேக்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்க பிளான் பண்ணிட்டு அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து உங்களோட டைம் அண்ட் மணி வந்து கொஞ்சம் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் உங்க பிசினஸ் வந்து ஸ்கேல் பண்றதுக்கு, இல்லை உங்க பிசினஸ் வந்து அதிகமாக்குறது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், நீங்க எதுல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலுமே நீங்க அதுல வந்து ஒரு ட்ராலி வைக்கணும், ஒரு பேஸ்கெட் வைக்கணும். மக்கள் வந்து ஒரு விஷயத்தை வாங்கறதுக்கு உள்ள வர மாட்டாங்க, ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு போகிறது, ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுக்கு உள்ள வர மாட்டாங்க. ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்க வராங்கன்னா அதுல இருந்து அவங்க கண்ணில் படுறது எல்லாத்தையுமே மேக்ஸிமம் இந்த சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு போயிருவாங்க. அதுதான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பெரிய அட்வான்டேஜுமே கூட. இதுல நீங்க வந்து கண்டிப்பா வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும். உங்க சூப்பர் மார்க்கெட்ல நீங்க வாங்கி போடக்கூடிய இந்த பொருள் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு லைஃப் வர மாதிரி நீங்க வாங்கி போட்டீங்கன்னா அடிக்கடி நீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஸோ நல்ல பொருளா அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் நீங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய செக்யூரிட்டி செட்டப், அது வந்து ஒரு சிசிடிவி கேமரால இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் பாக்கிறதுக்கு ஒரு டிவி, அண்ட் உங்களோட ப்ராடக்ட்ஸ் வெளியில வந்து எடுத்துட்டு போகாம இருக்கிறதுக்கு அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் செக் பண்றது, பார்கோட் ஸ்கேனர், இந்த மாதிரியான செக்யூரிட்டி செட்டப்ஸ்க்கு நீங்க வந்து ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு குறைஞ்சது உங்ககிட்ட வந்து ஒரு 1 லட்ச ரூபாயில இருந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் ஸ்பெண்ட் ஆகும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் செட் பண்றது, அப்புறம் இந்த சிஸ்டம்ல தேவையான அந்த சாஃப்ட்வேர் செட் பண்றது, அண்ட் இந்த மாதிரியான செட்டப்ஸ் எல்லாமே உங்களோட ஒர்க்கை வந்து ரொம்பவே ஈஸியாக்கும். ஸோ அந்த பார்கோட் ஸ்கேனரு, அப்புறமா வந்து இந்த பில்லிங் மிஷின், இடிசி மிஷின், கேஷ் கவுண்டரு, இது எல்லாத்துக்குமே வந்து நீங்க வந்து கொஞ்சம் நல்ல அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி செட்டப் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு குறைஞ்சது ஒரு 3 லாக்ஸ்ல இருந்து 5 லாக்ஸ் வரைக்கும் கூட ஸ்பெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க அதை வந்து ஒரு நல்ல ஒரு கன்சல்டன் கிட்ட கன்சல்ட் பண்ணி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் போட்டால் லைஃப் வரும் அப்படிங்கறத நீங்க கன்சல்ட் பண்ணி எவ்வளவு ஸ்மார்ட்டா நீங்க வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி பண்ண முடியுமோ அது உங்க கையில தான் இருக்கு. அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா சாஃப்ட்வேர். நான் ஆல்ரெடி முன்னாடி பாயிண்ட்ல சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் அதை நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லணுன்றதுக்காக நான் சொல்றது என்னன்னா, சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உங்களோட ஸ்டாக்கை ஈஸியா மேனேஜ் பண்ணுவோம். என்னதான் நீங்க வந்து ஸ்டோருக்கு ஒரு மேனேஜர் வச்சாலும் எவ்வளவு பொருள் உள்ள வருது, எவ்வளவு பொருள் வெளியே போகுது அப்படிங்கறத வந்து கால்குலேட் பண்றது மனித மூளைக்கு வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி அதுவே நீங்க இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு பொருள் உங்களுக்கு உள்ள வருது, எவ்வளவு பொருள் இன்னைக்கு சேல்ஸ் ஆகுது, எவ்வளவு பொருள் நாளைக்கு சேல்ஸ் ஆகிறதுக்கான அந்த எஸ்டிமேஷன்ல இருந்து எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். அண்ட் எந்த பொருள் இல்லை, எந்த பொருள் இருக்குன்றதையும் உங்களுக்கு கண்ணு முன்னாடி காமிச்சிடும். எவ்வளவு பிசினஸ் நேற்று நடந்துச்சு, எவ்வளவு பிசினஸ் இன்னைக்கு நடந்திருக்கு, இப்படி நீங்க எல்லா விஷயத்தையுமே இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ஈஸியா கொடுத்துரும். அண்ட் இந்த சாஃப்ட்வேரை நீங்க இயர்லி வந்து ஒரு 10,000 to 50,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணாலுமே போதுமானதா இருக்கும். அண்ட் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணீங்கன்னா எது சாஃப்ட்வேர் உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நீங்க ஸ்மார்ட்டா எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா பைக்ஸ் அண்ட் ஓம்னிகாஸ். நீங்க ஹோம் டெலிவரி கொடுக்குற ஆப்ஷன் வந்து நீங்க உங்க சூப்பர் மார்க்கெட்ல வைக்கிறீங்கன்ற பட்சத்தில் நிறைய மக்கள் வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது ஆர்டர் பண்ணி நீங்க வந்து டெலிவரி பண்ணிருங்க, இல்லைன்னா வந்து ஆஃபீஸ்ல வந்து ரிட்டர்ன் வரும்போது ஆர்டர் பண்ணி நீங்க ரிட்டர்ன் டெலிவரி பண்ணிருங்க, இல்லைன்னா வந்து மந்த்லி பட்ஜெட் போட்டு வாங்கக்கூடியவங்களாம் வந்து நிறைய பேர் உங்களை தேடி வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு இந்த ஹோம் டெலிவரி அப்படிங்கிற விஷயம். இதை பத்தி நான் வந்து கண்டிப்பா பின்னாடி வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ல பேசும்போது பேசுவேன். அண்ட் கண்டிப்பா பைக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல, இல்லை ஓம்னி கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல 1-2 லாக்ஸ் வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 2-3 பைக் செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் நீங்க வாங்கி போறது, இல்லை ஒரு ஓம்னி கார் நீங்க வந்து வாங்கி போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே உங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே தான் நீங்க வந்து அந்த ஸ்டோரை செட்டப் பண்றதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்க போகுது. இதை தாண்டி இன்னும் ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் ப்ரொக்யூர் பண்றது. இந்த ப்ராடக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு 8-10 லட்ச ரூபாயிலிருந்து 15-20 லட்ச ரூபா வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். 1,000 ஸ்கொயர் ஃபீட் நான் கடைப்பிடிக்கிறேன், அதுக்கு மேல நான் கடைப்பிடிக்கிறேன் பட்சத்துல அந்த கடையில வைக்கக்கூடிய பொருட்களோட எண்ணிக்கையும் அதிகமா தான் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா தேவைப்படும். சோ அதுக்கு ஒரு 15 லட்ச ரூபா வரைக்கும் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து உங்களோட மார்க்கெட்டிங் பேனர்ஸ், இப்போ கடையை எடுக்கிறோன்னா கடைக்கு வெளியில வந்து கண்டிப்பா பேனர் வச்சாலும், நீங்க வந்து ஒரு மளிகை கடை வைக்கிறீங்கன்னா அந்த பேனர் ரொம்ப பெருசாக செலவு பண்ண வேண்டியது இல்லை. பட் இதுவே நீங்க சூப்பர் மார்க்கெட் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல பேனர் லைஃப் வரக்கூடிய ஒரு பேனரா வச்சாகணும். எல்இடி பேனர்ஸ் இந்த மாதிரி பேனர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சீப்பாவே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு 4-5 இடத்துல நீங்க கன்சல்ட் பண்ணி எது உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்குமோ அந்த ஒரு பேனர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 50,000 வரைக்கும் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு
தயங்காம இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ரன்னிங் கேபிட்டல். இந்த ரன்னிங் கேபிட்டல் பத்தி நான் வந்து ஆல்ரெடி இந்த மளிகை கடை பிசினஸ்ல பேசியிருப்பேன், மேல ஐ கார்டில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பிசினஸ்க்கும் நீங்க ரன்னிங் கேபிட்டல் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து வச்சாகணும். அண்ட் இதுக்கு நீங்க கொஞ்சம் ஹியூஜாக எடுத்து வச்சாகணும். ஸோ மாசத்துக்கு உங்களுக்கு வந்து நிறைய செலவுகள் இருக்கும். குறைஞ்சது ஒரு 80,000 ஒரு 1,00,000 வரைக்கும் செலவாகும். ஸோ 10 மாசத்துக்கு நீங்க கால்குலேட் பண்ணும்போது ஒரு 10,00,000 வரைக்கும் நீங்க வந்து எடுத்து வச்சாகணும். இதோட கால்குலேஷன் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம அந்த பிசினஸ் ஐடியாவை போய் நீங்க பாருங்க, உங்களுக்கு வந்து அதோட ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த அட்வான்ஸ், அப்புறம் இந்த ஸ்டோர் செட்டப், இந்த ப்ரொக்யூர்மெண்ட், இந்த ரன்னிங் கேபிட்டல் நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்க கையில வந்து எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30,000-50,000 தேவைப்படும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அமௌண்ட் நம்ம வந்து கவர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்னு பாத்துட்டோம். ஸோ இந்த பிசினஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டாவது ஸ்டெப் நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது ஸ்டெப்னு பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பிசினஸ் பிளானிங். ஸோ பிசினஸ் பிளானிங் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் நீங்க சூப்பர் மார்க்கெட் அப்படின்றது வந்து ஒரு லொகேஷன் பேஸ்ட் பிசினஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த ஏரியாவில் வைக்க போறீங்களோ அந்த ஏரியாவை பேஸ் பண்ணி தான் உங்க பிசினஸ் ஹிட் ஆகுறதும் ஹிட் ஆகாததும் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் எடுத்துட்டு போய் நீங்க உங்க பிசினஸ் வைக்கிறீங்க, அங்க ஆள் நடமாட்டமே இல்ல, எப்பயாவது வேலைக்கு வரவங்க வந்துட்டு போறாங்கன்ற பட்சத்தில் அந்த இடத்துல உங்களுக்கு பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகாது. அதுவே நீங்க வந்து ரொம்ப மூவ்மெண்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியா, ஒரு ஹைவேஸ்லயோ இல்லைன்னா வந்து ஒரு மெயின் ரோட்லயே நீங்க எடுத்துட்டு ஒரு பிசினஸ் நீங்க வந்து சூப்பர் மார்க்கெட் வைக்கிறீங்கன்னா அங்கேயுமே இந்த பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகாது. ஒரு அளவுக்கு வந்து ஆவரேஜான ஒரு பிளேஸா இருக்கணும், அங்க வந்து மக்களோட போக்குவரத்தும் அதிகமா இருக்கணும். பட் அதே டைம்ல வந்து அது ரொம்பவுமே ஆக்டிவான ஒரு ஹைவேவாவோ இல்லைன்னா மெயின் ரோடாவோ இருக்கக்கூடாது. ஸோ அதை கால்குலேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நீங்க வைக்கலாம். அண்ட் ஆல்சோ ஐடி கம்பெனிஸ்ல இருந்து கொஞ்சம் தள்ளி அண்ட் அபார்ட்மெண்ட்ஸ்க்கு நியர்பைல நீங்க வைக்கும் போது உங்களோட சூப்பர் மார்க்கெட்டை வந்து நீங்க வந்து ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா மாத்திடலாம். அண்ட் இதுல இருந்து நிறைய லாபம் எடுக்கலாம். அண்ட் இந்த லொகேஷன் வந்து அஃபெக்ட் பண்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வந்து உங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட் எதுவுமே நல்லா அட்வான்ஸ்ல கொடுக்க முடியாது. பெரிய அமௌண்ட்டை நான் வந்து இப்போ ரெண்ட் பத்தி யோசிக்க முடியாது. நீங்க கொஞ்சம் வந்து சப் அர்பன் சைட்ல போகணும், அதாவது அபார்ட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரியும் அங்க வந்து போக்குவரத்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து 1,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 30 ரூபீஸ் 40 ரூபீஸ் இந்த மாதிரியான ரேட்ல வந்து உங்களுக்கு வந்து ரெண்டுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து அட்வான்ஸும் வந்து ஒரு 4 லேக்ஸ் 5 லேக்ஸ்ல வந்து ஈஸியா முடிஞ்சிடும். பட் இதுவே உங்களுக்கு மெயினான ஏரியால வைக்கணும், ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா மாறுற மாதிரியான கொஞ்சம் வந்து க்ரோயிங் ஏரியாஸ்ல வைக்கணும்னா நீங்க கண்டிப்பா கொஞ்சம் நல்ல அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டார்கெட் கஸ்டமர்ஸ் யாரு. டார்கெட் கஸ்டமர்ஸ் போது சூப்பர் மார்க்கெட்ல எல்லாருமே தான் வரப்பாங்க. எதுக்கு இப்ப டார்கெட் கஸ்டமர் பத்தி பேசுறேன்னு கேட்டீங்கன்னா டார்கெட் கஸ்டமர்ன்றது வந்து லொகேஷனுக்கு அடுத்தபடி நீங்க ரொம்பவே யோசிக்கணும், இல்லைன்னா லொகேஷனுக்கு முன்னாடி கூட நீங்க அதிகமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரீசன் என்னன்னு கேட்டா இப்ப என்னோட டார்கெட் கஸ்டமர் வந்து ஒரு லோக்கல் ஏரியா இருக்கக்கூடிய பீப்பிள் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மணி வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து டெய்லி அவங்க நெசசிட்டிஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிற மாதிரியான பீப்பிளா இருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு 500 ரூபாய்க்கு அந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க. இல்ல நான் வந்து டார்கெட் பண்ற கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ஐடி கம்பெனி எம்ப்ளாயிஸ் இல்லைன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஹை கிளாஸ் பீப்பிள் வந்து நான் டார்கெட் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட ஸ்டோர் செட்டப் அதுக்கேற்ற மாதிரி வச்சாலும் பட் அந்த மாதிரி என்ன டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து மந்த்லி பட்ஜெட்ல வந்து பொருட்களை வாங்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு பில் உள்ளது ஒரு கஸ்டமர் வந்துட்டு போனாலே 10,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய்க்கு. இன்னைக்கு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படிப்பட்ட கஸ்டமர்ஸை நீங்க எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்ல வந்து கண்டிப்பா பேசிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ லொகேஷன் பார்த்தாச்சு, அடுத்து டார்கெட் கஸ்டமர் பார்த்தாச்சு, அதுக்கு அடுத்த நீங்க எதுல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பேப்பர் ஒர்க். ஃபர்ஸ்ட் மெயினான விஷயம் வந்து நீங்க வந்து உங்களோட லேண்ட்லார்ட், இப்போ வந்து ஒரு ஓனர் இருப்பாங்க, அந்த லேண்டோட ஓனர் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் செக் பண்ண போறேன், இது வந்து என்னால வந்து டக்குன்னு நீங்க சொல்லும் போது என்னால காலி பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் வந்துடலாம். நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து எனக்கு வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் இங்க ரன் பண்ணும், அதுக்கு வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் தேவை இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அந்த ஏரியாஸ்ல வந்து உங்களுக்கு வந்து வேற ஏதாவது வந்து ஃபியூச்சர்ல வந்து இஷ்யூஸ் இருக்குமா அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒரு பேப்பர் ஒர்க் நீங்க எப்பயோ போட்டு வச்சுக்கிறதுனால. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ராக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோர் செட்டப்பே நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஈஸியா நீங்க நினைக்கிற நேரம் இந்த தூக்கி இன்னொரு கடையில மாத்திட்டு போற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணல. ஸோ பேப்பர் ஒர்க்ஸ்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்ன மாதிரியான ஃபியூச்சர் இஷ்யூஸ் எல்லாம் வரும்ன்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட ஸ்டோர் செலெக்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ அடுத்து நீங்க முக்கியமான விஷயம் எதாவது ஃபோக்கஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் லைசன்சஸ். ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு ஏரியாவில் வைக்க போறீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து கண்டிப்பா ஒரு சங்கமோ இல்லைன்னா வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு குழு வந்து கண்டிப்பா ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கம்யூனிட்டியில நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும், அந்த கம்யூனிட்டியில நீங்க ஒரு மெம்பர் ஆகணும். அப்பனாதான் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து அந்த இடத்துல ஆக்சஸ் உங்களுக்கு இருக்கும், எந்த விதமான ஃபியூச்சர்ல ப்ராப்ளம்ஸ் வராம இருக்கும். ஸோ அது மாதிரியான வந்து பெர்மிஷன்ஸ் நீங்க வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் வாங்கிருங்க. அதை தாண்டி வந்து லைசன்சஸ் என்னன்னா நீங்க கண்டிப்பா ஃபுட் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறீங்க. ஸோ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் போது FSSAI லைசன்ஸ் தேவைப்படும். கண்டிப்பா வந்து நீங்க ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சிருக்கணும். அண்ட் அந்த சேஃப்டி லைசன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படலாம். நீங்க உங்களோட சூப்பர் மார்க்கெட் சைஸை பொறுத்து இல்லைன்னா அதோடைய அக்சசிபிலிட்டி நீங்க என்னென்னலாம் கொடுக்க போறீங்கிறத பொறுத்து இந்த மாதிரியான லைசன்சஸும் நீங்க வாங்க வேண்டியிருக்கும். ஸோ பேசிக்கான லைசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா
சேஃப்டி லைசன்ஸ் ஒன்று வாங்கணும், அப்புறம் வந்து எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ், அதை தாண்டி உங்களுக்கு வேறு என்னென்னலாம் தேவையோ அதை நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இந்த ஏரியாக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் என்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும், கெமிக்கல்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ரொம்பவே முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஸ்டாஃப். ஸோ சேல்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு நார்மல் கிராசரி ஷாப் ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் வச்சு பிசினஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் இந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு நீங்கள் வந்து எல்லா பொருட்களையும் ஒரு இடத்துல வச்சு விற்க போறீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக இதில் வந்து நிறைய பொருட்கள் இங்கே வாங்குவோம். இந்த பொருட்கள் எல்லாமே உள்ளே வந்துட்டு போகிறது வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டோர் மேனேஜர் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கண்டிப்பாக வச்சாகணும். அவருக்கு நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் சேலரியாக கொடுத்து நீங்கள் வந்து அவரை ஹயர் பண்ணியாகணும். அதை தாண்டி வந்து சேல்ஸ் ஸ்டாஃப் வந்து ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் பேஸ்ட் ஆன் ஸ்டோர் சைஸ் நீங்கள் வந்து சேல்ஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து ஹயர் பண்ணியாகணும். அதுக்கடுத்து முக்கியமான ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணுறவங்க இல்லைனா வந்து அந்த பில்டிங் ஸ்டாஃப்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் நைட் வந்து ஃபினான்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த பில்டிங் மேனேஜர்ஸ் இவங்களை வந்து நீங்கள் ஹயர் பண்ணியாகணும். குறைஞ்சது ஒரு 4-5 பேராச்சும் உங்கள் ஸ்டோருக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஆட்கள் தேவைப்படும். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் வந்து டேரெக்டாக உட்காந்து பார்க்க போகிறீங்கிற பட்சத்தில் ஸ்டோர் மேனேஜர் தவிர்த்துட்டு மீதி 2 பேர் இல்லை 3 பேர் நீங்கள் வந்து வேலைக்கு வச்சு ஆகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் நீங்கள் பிளானிங்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்கள் பிசினஸ் எப்படி கொண்டு போகலாம். இன்றைக்கி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து எல்லாருமே வந்து ஆன்லைனில் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து எங்கே என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ஆன்லைன் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அதை தாண்டி வந்து ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற ஃபெசிலிட்டி நீங்கள் வந்து கொடுங்க. அண்ட் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டா அந்த ப்ராடக்ட்ஸை ஈஸியாக ஹோம் டெலிவரி பண்ணுவோம் இல்லை ஃப்ரீ ஹோம் டெலிவரிஸ் கொடுப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆக்சசிபிலிட்டி கொடுத்தீங்கன்னா பெரிய பெரிய பில்ஸ் வந்து அந்த மாதிரியான இதில் தான் விழும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் ஈஸியாக அவங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு சொல்ல ஆசைப்படுறாங்க. வயசானவங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க வீட்டுக்கு ப்ராடக்ட்ஸ் ஆன் பண்ணுறது எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஹோம் டெலிவரி பிளஸ் ஆன்லைன் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் உங்கள் பிஸ்னஸ் வந்து ஈஸியாக பூஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அவங்களோட அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக உள்ள கொண்டு வந்துட்டு அதை வச்சு நீங்கள் வந்து ரொட்டேஷன் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும். அதே ப்ராஃபிட்டை நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு போனஸாக நீங்கள் ஷேர் பண்ண போறீங்க அவ்வளோதான். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது இது எல்லாமே வந்து எப்படின்றத நீங்கள் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். அண்ட் அந்த மெம்பர்ஷிப் இந்த மாதிரியான கான்செப்ட் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே தான் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் வந்து ஈஸியாக டெவலப் பண்ணுறதுக்கு அண்ட் உள்ள வரக்கூடிய கஸ்டமர் நீங்கள் வந்து லாங் டைமாக ரிட்டைன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம். இதை தாண்டி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் மார்ஜின். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ராஃபிட் அண்ட் மார்ஜினுக்காக தான் நம்ம ஒரு பிஸ்னஸே ரன் பண்ணுறோம் கரெக்ட்டுங்களா. ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இந்த பிஸ்னஸில் வரும் இந்த ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும் அதை வந்து நம்ம வந்து எப்படி அதிகமாக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக ஒரு சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னா 2-10% தான் ப்ராஃபிட் இருக்கும். அதுவும் நீங்கள் பிராண்ட்ஸ் குறிப்பாக நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது ரொம்ப பெருசாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிடாது. இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்குல்ல, நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க தெரியுமா, நீங்கள் அந்த வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டை வந்து செகண்ட் லைன் தேர்ட் லைன் ஏஜென்ட்ஸ் கிட்ட வாங்காமல் டேரெக்டாக நீங்கள் போயிட்டு வந்து டீலர்ஸ் கிட்டயோ இல்லை வந்து மேனுஃபேக்சரர்ஸ் கிட்டயோ நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ இந்த செகண்ட் லைன் ஏஜென்சிஸ்கிட்ட வாங்காமல் இல்லை டீலர்ஸ் கிட்ட வாங்காமல் நீங்கள் டேரெக்டாக மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட வாங்கும்போது நடுவில் இன்வால்வ் ஆகக்கூடிய காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக மாறும். அண்ட் ஆல்சோ நீங்கள் கஸ்டமருக்கு இன்னும் நல்ல டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுக்கும்போது கஸ்டமர்ஸ் உங்களுக்கு தேடி வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ரெண்டாவது விஷயம் கேட்டிங்கன்னா இந்த பிராண்ட் ப்ராடக்ட்ஸை மட்டுமே நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மார்ஜின் வந்து ஒரு ஃபிக்ஸட் மார்ஜினாக தான் இருக்கும். காரணம் என்னன்னா அவன் எம்ஆர்பி ப்ரைஸை போட்டு அவன் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு தான் உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன விஷயம் ஒரு உடச்சு கடையில் ஸ்டார்ட் ஆகி ஒரு மிளகு சீரகம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பேக்கெட் பண்ணி வைக்கும்போது இதில் வந்து 50%-100% வரைக்கும் இதில் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸை வந்து அவங்களோட சூப்பர் மார்க்கெட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. அதை தாண்டி அவங்க லோக்கலில் இருக்கக்கூடிய கடைகளுக்கும் வந்து ஹோல்சேல் பிஸ்னஸாக இதையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனிஷியலாக நீங்கள் பிராண்ட்ஸை வந்து வச்சு மக்களை அட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் மூலயமா நீங்கள் உங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸை வந்து சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் குவாலிட்டி அண்ட் பெஸ்ட்டான ப்ரைஸில் நீங்கள் கொடுக்கறது மட்டும்தான் கஸ்டமரை நீங்கள் வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும்
அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கும் இதுதான் வந்து ஒரு நல்ல டெக்னிக். அண்ட் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்த உங்க எல்லாருக்குமே போனஸா ஒரு டிப் நான் சொல்ல ஆசைப்படுறேன். நீங்க உங்க பிசினஸ்ல ரொம்பவே சீக்கிரம் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நல்லபடி வச்சுக்கணும். ரிலேஷன்ஷிப் யாருக்கிட்ட நல்லபடியா வச்சுக்கணும்னா நாட் ஓன்லி வித் கஸ்டமர்ஸ், உங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட மட்டும் நீங்க வந்து ரிலேஷன்ஷிப் நல்லபடியா வச்சுக்காம உங்களோட மேனுஃபேக்சரர்ஸ் இல்ல டீலர்ஸ் யாருக்கிட்ட நீங்க பொருட்களை வாங்குறீங்க அவங்க கிட்ட நீங்க நல்ல விதமான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். எந்த ஒரு இடத்துலயுமே உங்களோட மனஸ்தாபத்தை மூஞ்சல காமிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு டீலிங்ல வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளமா இருந்திருக்கலாம், அதை எப்படி நீங்க சுமூகமா தீர்த்துக்க முடியும், அதுக்கு அடுத்து உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி நீங்க ஸ்மூத்தா மாற்ற முடியுன்றதுல யோசிக்கணும். தவிர்த்து யாரா போட இருக்கும். இந்த 2 லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போய் நீங்க வந்து வட்டிக்காரனுக்கு பாதியை கொடுத்து பாதியை நீங்க வச்சுக்கிறது உங்க உழைப்பு தூக்கிட்டு போய் இன்னொருத்தனுக்கு நீங்க கொடுக்குற மாதிரி. சோ அதை வந்து நான் வந்து கண்டிப்பா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக நீங்க வேற என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட வந்து நீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஷேர்ஸ் நீங்க வாங்கலாம். எக்ஸாம்பிளுக்கு என்னோட பிசினஸ்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்வால்வ் ஆகுதுன்னா இந்த 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 100 ஷேர்ஸா போடலாம். சோ 100 ஷேர்ஸா போடும்போது வந்து ஒவ்வொரு ஷேரும் 10,000 ரூபாய்ல வரும். சோ அந்த மாதிரி வந்து உங்க ஷேர்ஸ் வந்து நீங்க இன்னும் அதிகமா ஸ்பிளிட் பண்ணுவாங்க. பேசிக்கா ஷேர் மார்க்கெட் கான்செப்ட் மாதிரி வரும். பட் நீங்க அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க வந்து ஈஸியா கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய பிசினஸோட இதை பொறுத்து ஒரு சிலருக்கு வந்து நீங்க வந்து கடனா வாங்கினீங்க கடனா திருப்பி கொடுக்கலாம், இல்ல ஷேர்ஸ் வாங்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாசம் இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்குப்பா, இதுல நான் அவங்களுக்கு இவ்வளவு தரும்னு சொல்லும்போது அவங்க இன்னுமே கூட உங்க பிசினஸ் அதிகப்படுத்துறதுக்கு காசு தரத்துக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமா இருக்கு. இதை பத்தி நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோ டீடைலா போடுறேன். அந்த வீடியோ நீங்க பாக்கணும்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வரக்கூடிய பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. அண்ட் அடுத்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பாக்கணும்னா இந்த பிசினஸ் இருக்கக்கூடிய நன்மையான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ப்ரோ என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து செல்ஃப் சர்வீஸ் சிஸ்டம். ஒரு கஸ்டமர் உள்ள வரானா ஒவ்வொரு வாட்டி வந்து இந்த பொருள் எடுத்து கூட அந்த பொருள் எடுத்து கூட சொல்லிட்டு மல்லிகட்டையில இருக்க மாதிரி நம்மள வந்து அதிகமா வேலை வாங்க போறது கிடையாது. ஈஸியா அவனே போயிட்டு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட போறான். சோ அவனுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வெறும் பில் கவுண்டர் மட்டும் தான் நம்ம கிட்ட கொடுக்க போறோம். செல்ஃப் சர்வீஸ் சிஸ்டம் அப்படின்ற போது கஸ்டமருக்கு ரொம்ப ஈஸியா அவனுக்கு என்ன தேவைன்றத தேடி எடுத்துட்டு வந்துடும். நம்மளுக்கும் வந்து ரொம்ப பெருசா அங்க வந்து வேலை இன்வால்வ் ஆக போறது இல்லை. சோ இங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க் அதிகமா இருக்குமே தவிர்த்து ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமா தேவைப்படாது உங்க பிசினஸ் வந்து டெவலப் பண்றதுக்கு. அடுத்தபடியா இந்த சூப்பர் மார்க்கெட் பிசினஸோட பெரிய நன்மை இல்ல பெரிய ப்ரோ என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ரொம்ப பெருசா நீங்க வந்து டேர்ன் ஓவர் பண்ணலாம், ஹியூஜ் அமௌண்ட் வந்து நீங்க டேர்ன் ஓவர் பண்ணலாம். அதை மட்டும் இல்லாம ஹியூஜ் நம்பர்ஸ் வந்து நீங்க சேல்ஸும் பண்ணலாம். ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஒரு 30 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா தாராளமா 20,000 to 50,000 வரைக்கும் நார்மல் டேஸ் நீங்க சேல்ஸ் பண்ணலாம். நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றீங்கிறத பொறுத்து. அண்ட் இந்த சூப்பர் மார்க்கெட் டெவலப் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் நான் கண்டிப்பா நான் இன்னொரு வீடியோல எக்ஸ்க்ளூசிவா நான் வந்து அதை பத்தி பேசுறேன். எப்படி நீங்க வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட பிசினஸ் நீங்க டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இன்னொருமே பெரிய ஒரு நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா ஹை மார்ஜின். ஆல்ரெடி வந்து ரிட்டர்ன்ஸ்ல சொன்ன மாதிரி உங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ் நீங்க சேல் பண்ணும்போது அதுல வந்து நல்ல ஒரு மார்ஜின் இருக்கும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஒரு நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸியா இந்த பிசினஸ்ல வந்து நீங்க அடுத்த ஸ்டோர் செட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நான் வந்து ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து ரெண்டுக்கு தான் பிடிக்கிறேன்னா அடுத்து இன்னொரு இடத்த நீங்க சொந்தமா வாங்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து 1 or 2 இயர்ஸ்ல வந்து இதுல ரிட்டர்ன்ஸ் வந்துடும் அப்படிங்கறதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு பிளான் தான் இந்த சூப்பர் மார்க்கெட் பிசினஸ் பிளான். எவ்வளவுக்கு எவ்வளவு அதுல நன்மை இருக்கோ அதே அளவுக்கு அதுல வந்து தீமையும் இருக்கும். அந்த அந்த கான்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம இதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம்ல, ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கெட்ட விஷயம் கிடையாது ஒரு கான்ஸ்ல சொல்ற அளவுக்கு. பட் ஒரு சிலருக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தலையா இருக்கும். சோ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படாது. 30 லட்சம் இல்ல 50 லட்சம்ன்றது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஸ்பேஸ் தேவைப்படும். ஒரு சின்ன கடையை பிடிச்சி நான் சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணிடுறேன்னு நினைச்சீங்கன்னா உங்களால வந்து அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அந்த பிசினஸ் ரன் பண்ண முடியாது. நீங்க வந்து மேபி ஒரு மினி மார்க் மாதிரி நடத்தலாம், மினி சூப்பர் மார்க்கெட் மாதிரி நடத்தலாம். பட் ஒரு நல்ல ஹைப்பர் மார்க்கெட்டா இல்ல நல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டா உங்களால ரன் பண்ண முடியாது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இதுல இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கஸ்டமர்ஸ் கூட வந்து நீங்க வந்து பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. நம்ம என்னதான் வந்து ஒரு சேல்ஸ் ஸ்டாஃப் போட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்க எல்லாமே வந்து இங்க இருக்கு பார்ப்ப எடுத்துக்கோமா அங்க இருக்கு பார்ப்ப எடுத்துக்கோமான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த பர்சனல் அட்டென்ஷன் இல்லைன்னா அவங்க வந்து உங்க பிசினஸ் விட்டு வெளியில போறதுக்கான இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து அவங்க வந்து ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வச்சுக்காம அடுத்த கடைக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு.
ஸோ இந்த விஷயத்துல உங்களால ஏதாவது பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா அதை பண்ணுங்க. நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்க ஸ்டோர் மேனேஜர் வந்து நல்ல வார்ம் வெல்கம் கொடுக்க சொல்லுங்க. அங்க ஸ்டோர் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவங்க எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கறது வந்து நீங்க கொடுக்க சொல்லும் போது இந்த மாதிரியான நெகட்டிவ்ஸையும் நீங்க வந்து ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம ஃபேமிலியில நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு தொழில்முனைவோர்.com ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.